வாழுங்க வளமுடன். நான் கருவாடு குழம்பு செய்ய போகிறேன். நான் பொருவா கருவாடு, நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ கருவாடு வச்சுருக்கேன். புளி வந்து 1 லெமன் சைஸு, மிளகா பொடி 4 ஸ்பூனு, அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு, தாளிக்கிறதுக்கு வடகம், கருவேப்பிலை, எண்ணெய், அதுக்கு காய் வந்து 1 கத்திரிக்காய், 1 பீஸ் பரங்கிக்காய், 1 வாழைக்காய், 1 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். இதில் வந்து மொச்சைக்கொட்டையும் போடலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ புளி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். உப்பும் புளியும் ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி 3 டம்ளர் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, காயெல்லாம் வேகிற மாதிரி. இதை கரைச்சி இதை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன் கரைச்சி. மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கணும். எண்ணெய் 4 கண்டு எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். நான் முன்னாடியே அடுப்பு பற்ற வச்சு சட்டி போட்டிருக்கேன். சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் 2 கரண்டி போட்டாலே போதும், கருவாட்டு குழம்புக்குலாம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். கருவாட்டு குழம்பு வந்து தாளிக்காமல் வச்சாலே குழம்பு நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பு நான் வடகம் போடுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கருவேப்பிலை, பொரிதுக்கு வடகம், ரொம்ப ஈஸி. இப்போ இதை கரைச்சி வச்சுக்கிறத அதில் ஊற்றுறோம். எங்கள் ஊர்லலாம் தாளிக்கவே மாட்டாங்க, அப்படியே காய போட்டு இறக்கிடுவாங்க கொதிக்க வச்சு. நம்ம எவ்வளோ புளி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மிளகாத்தூள் போடுவோம். குழம்பு மிளகாத்தூள் கரெக்டாக 1 லெமன் சைஸ் சேர்த்திங்கன்னா 4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு இல்லை வாயில் டேஸ்ட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு காரம் எப்படி இருக்குன்னு. அவங்கவுங்க காரம் கம்மியாக இருப்பீங்க, அதிகமாக அரைப்பாங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் வாயில் ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். குழம்பு கொதிக்கிறப்ப இந்த காயெல்லாம் போடணும். ஒரு தட்டை போட்டு மூடிடணும். ஒரு தட்டை போட்டு மூடி கொதி வரும்போது போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்குது. இப்போ இந்த காயெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிற காயெல்லாம் இதில் போடுறோம். 1 கிண்டை கிண்டிட்டு காய் வந்த போற கருவாடு போடணும், இல்லைன்னா இப்பயே போட்டால் கரைஞ்சிரும். ரொம்ப ஈஸி கருவாடு குழம்பு. கருவாடு வெந்துருச்சு, குழம்பு கொதிச்சிச்சு. இதை பாருங்க, குழம்பு திக்காயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கரோட்டு குழம்பு ரெடிங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். வணக்கம்.